Hello friends, welcome to my channel. இன்னைக்கு என்னோட சேனல்ல நான் ஜெஸியோட ஸ்கூலிங் இன் தெலுங்கானா பற்றி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் அவளோட ஸ்கூலுக்கு அவளை ரெடி பண்ணுறதுக்காக அவளோட பேக்கில் வாட்டர் பாட்டில், நேம் செக்குக்கு ஒரு புக் வச்சுருந்தேன். அப்புறம் அவங்க ஸ்கூலில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க, அதுபடியே அவளுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு டவல் எடுத்து வச்சுருக்க சொன்னாங்க. ஸோ டவல் தென் ஸ்நாக்ஸ் வந்து கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் வந்து 1 hour தான். ஸ்கூலுக்கு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம், ஷார்ப்பாக ஒரு 9:15 போல் கிளம்பிட்டோம். 9:30 ஸ்கூல். எஸ் மேம். இன்றைக்கி கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெய்னியாக தான் இருந்தது, இல்லை அப்படின்னா ரொம்பவே வெயில் அடிக்கும். எங்கள் வீட்டிலேருந்து ஜெஸியோட ஸ்கூலுக்கு வந்து போகிறதுக்கு ஒரு 10 minutes வந்து ஆகும். ஸோ நாங்கள் எல்லாருமா சேர்ந்து வந்து கிளம்பியிருந்தோம். மார்னிங் வந்து டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு ரெண்டு பேபிஸுமே ரெடி பண்ணி நாங்கள் எல்லாருமா கிளம்பியிருந்தோம். இன்றைக்கி இங்கே உள்ள கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு எங்களோட இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா, நாங்கள் ஜெஸியை வந்து தமிழ்நாட்டில் தான் ஏதாவது ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். பட் வந்து நடக்கலை. சரி, இங்கே சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்கோம். தெலுங்கானாவில் எப்படி ஜெஸி வந்து இங்கிலீஷை வச்சு சமாளிக்க போகிறான்னு தெரியலை. கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அந்த ஏஜ் ஆகும்போது குழந்தைங்கள ஸ்கூலுக்கு விட்டாகணும் இல்லையா. இதுதான் ஜெஸியோட ஸ்கூல். நிறைய பேரண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க. இங்கே வந்து June 13 வந்து ரீஓப்பன் பண்ணிட்டாங்க ஸ்கூலை. பட் ப்ரீகேஜி வந்து இன்னைக்கு தான் ஸ்டார்ட். பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி, சி பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி, வேர்ஸ் தி ஹெட். ஹே, நான் ஃபஸ்ட் டே வந்திருந்தேன் இல்லையா, இங்கே யாருமே வந்து இங்கிலீஷ் மேக்ஸிமம் பேசலை. ஸோ எனக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் டீச்சர்ஸ் பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வை எப்படி சமாளிக்க போகிறானே தெரியலை. எல்லாமே ஜெஸியோட கையில் தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்திருந்த வேறு பிள்ளைங்க கூட எல்லாருமே வந்து தெலுங்கில் தான் பேசினாங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்தது. பட் ஸ்டில் டீச்சர்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கான்வர்சேஷன் அவ கூட பண்ணாங்க. பட் பேபி இல்லையா, அவளோட லிமிட்டுக்கு தானே அவள் இருப்பாள். அவள் ஸ்டேஜில் உள்ளவங்க கூட தானே அவள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி விரும்புவான். சரி, பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு. ஸ்கூலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிறைய ப்ளே ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இதுதான் அவளோட கிளாஸ் ரூம். நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்தப்போ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருப்பாள் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலே, ஐ மீன் ப்ளே ஸ்கூலுக்கு. இப்போது வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் அங்கேருந்த ப்ளே ஐட்டம்ஸ் அண்டு ஸ்டடி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து அவள் எடுத்து பார்த்துட்டு இருந்தா. இன்றைக்கி ஸ்கூலில் ப்ரீகேஜியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் தான். பட் இன்றைக்கி ரெயின் இருக்கனால ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கிளாஸ்க்குள்ளே ஏற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராகவே போயிட்டோம், அதனால வந்து 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருந்தாங்க. பட் மற்ற கிளாஸஸ் ஐ மீன் எல்கேஜி யூகேஜி இவங்க எல்லாம் வந்து இருந்தாங்க. பலூன்ஸ் எல்லாம் வச்சு கிளாஸஸை வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. How many giraffe in your hands? Hello madam. Madam. ஜெஸி வந்து போனோடனே ஜிராஃப் எடுத்து தான் விளையாடிட்டு இருந்தா. ஆக்சுவலி இங்கே வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது. பட் ஜெஸியோட டே இல்லையா, அதனால் அவளுக்கு மெமரபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன். மழை வந்து லைட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு, அதனால் அவுட்டோர் கேம்ஸில் வந்து குழந்தைங்கள விட சொன்னாங்க. ஸோ அவுட்டோர் கேம்ஸில் வந்து குழந்தைங்க கூட பேரண்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் வந்து பேபிஸ் யாருமே வந்து அவங்க பேரண்ட்ஸை விட்டுட்டு இருக்கலை.
சில குழந்தைங்க எல்லாம் ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஜெஸ்ஸியையும் நான் வந்து தனியாக விட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அவள் வந்து மம்மி மம்மி டேடி டேடி அப்படின்னு சொல்லி ரொம்பவே தேடிட்டான். ஸோ அதனால் சரி கூட அக்கம்பனி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அக்கம்பனி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது பார்த்திங்கன்னா அவளோட ஃபேவரட்டான ஒரு பால் எடுத்து வச்சுருந்தா, அது இந்த ட்ராம்போலினுக்கு அடியில் போயிடுச்சான். அதான் வந்து தேடி அதை எடுக்க போயிருக்கான். எல்லா கேம்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவள் ஆக்டிவாக இருந்தாள். ரொம்ப அப்படி இன்வால்வ்டாக எல்லா கேம்ஸ்லேயும் அவள் இருக்கலை. எனிவே அவள் வந்து தேடிட்டுருக்கா பார்த்தீங்களா, டேடி எங்கே மம்மி எங்கே அப்படின்னு சொல்லி தேடி நெக்ஸ்ட்டு வந்து ஜெஸ்ஸி கிளாஸுக்குள்ளே வந்துட்டா. அவுடோர் கேம்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஷேப்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணால் பரவாயில்லாமல் பண்ணால். நெக்ஸ்ட் நாங்கள் 1 hour கழித்து வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ தான் என்னோடய வீடியோ. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.